லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாத் ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்டை வாத் ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்தியா பிளீஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த பையன் அந்த அம்மாவும் நைட்டு பூரா தூங்கவே இல்லை இது வரைக்கும் அந்த அம்மா யாருக்காவது கால் பண்ணி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்கா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அளவுட்டு இருக்கிவு கெட்ட நம்ம வந்து லைம் லைட்லேயே இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பியா நீ இத கேட்டா நான் பப்ளிசிட்டி பண்றேன் அசிங்கம்னா என்னன்னே தெரியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க உன்னை பத்தி உனக்கு சூரியாதேவிக்கு சூரியாதேவிய சொல்றே கால் அவ காலில் போய் விடு அறிவு கட்ட லூஸ் நீ போன் அடிச்சா எடுத்தாவும் நீ பேசினா கேட்கணும் நீ சொன்னா நடக்கணும் நான் உன் வீட்டு பீட்டிருப்பால் இல்லைன்னு நூறு தடவை சொல்லிட்டேன் அசிங்கமா ஏதாவது கேட்கலாம் நினைச்சா அந்த அசிங்கத்துக்கே டஃப் கொடுக்குறாள் நீ உன் கிட்ட டீசெண்டா பேசணும்னு நினைச்சா டீசென்டே அசிங்கமா இருக்கும் அதனால் இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாது சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நைட்டு தெரிஞ்சிச்சு அவ மொத்தமாக தெரியுதோ இல்லையோ பகலில் இன் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா ஒரு உச்சகட்ட அநியாயத்தோட உச்சகட்டம் இருக்கு இந்த உச்சகட்டத்தை வந்து மற்றவங்கள மாதிரி இவங்க போலீஸ் என்ன பண்ணுது இவங்க என்ன பண்ணுது அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இவங்க பார்த்தாங்களா அவங்க பார்த்தாங்களா இவங்க கேட்டாங்களா அவங்க கேட்டாங்களா அதெல்லாம் இல்லை யார் யாருக்கு நேர நேரடி தாக்குறாங்களோ அவங்க கேட்பாங்க அவங்க அவங்களுடைய விஷயத்துக்கு வந்தாலும் அவங்க கேட்குறாங்க அவங்களுடைய விஷயத்துக்கு வரலனாலும் அவங்கள கேட்குறாங்க எட்டி பார்த்தாலும் கேட்குறாங்க பார்க்கலனாலும் கேட்குறாங்க ஒரு லிமிட் இருக்குது எல்லாருக்கும் சம் அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்க்கல அந்த வேலையை விடாம அடுத்தவங்களை வேலை பார்க்கறத கெடுக்கிறது யார் யாருன்றது தெரியும் இங்கே வெறும் பேசுறது மட்டும்தான் தெரியுது உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுறதுன்னு யாருக்குமே தெரியறதில்லை நேற்று அந்த மாதிரி ஒரு கேவலமான கேவலம்னா உற்சாகட்ட கேவலமான அசிங்கமான ஒரு தாய் வயசு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து பொது வலைத்தளத்தில் அவ்வளவு அருவருப்பா கேவலமா அசிங்கமா பிராட் அப் அப்ரிங்கிங் இல்லாத கேவலமான ஒரு பொண்ணு அப்படி பேசுச்சுன்னு ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க என்னன்னா மொழி சரியில்லை மொழி தவறான மொழிகளில் இருந்தது கேவலமான ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல இருந்தது அப்படின்னு இதுக்கு பேர் என்ன எனக்கு ஒண்ணு எனக்கு ஒன்னு சத்தியமா புரியல இதுக்கு பேர் என்ன அதாவது என்ன பேசுறோம் பேசல என்ன நடக்குது யார வேணாலும் பேசுவேன் நான் எப்படி வேணாலும் பேசுவேன் நான் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு உச்சங்க அதாவது அநியாயத்தோட உச்சம் ஒன்று நடக்குது யாராலையும் எதுவும் தடுக்க முடியாது கேட்க முடியாது யாரை கேட்டாலும் பொம்பளைங்க கேட்டால் நீ யார் கூட படுத்தனு எனக்கு தெரியும் ஆம்பளைங்க கேட்டால் நீ எத்தனை பேர் வச்சுருக்கேன்னு தெரியும் நான் தான் கேட்குறேன் யாரையும் வச்சுருக்கல நான் யார் கூடயும் போய் நீ யா நீ ஒரு வேலை யாராச்சும் சொன்னேன்னா நீ சொல்ல போகிற ஒரே வார்த்தை என்ன உன்னுடைய இதை தெரியும் அதை தெரியும் இதை தெரியும் எனக்கு எத்தனை தெரியும் எவ்வளவு தெரியும் எவ்வளவு 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 தெரியும்னு எனக்கு எங்கே காமிச்சிக்கணும்னு தெரியும்னு பேசாமல் இருக்கேன் வரம்பு மீறி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன் இனிமேல் வனிதா விஷயத்துக்கு நான் வரமாட்டேன் வனிதாவோட விஷயத்தை நான் பேச மாட்டேன் அப்படின்னு தெளிவாக இருந்துட்டேன் நேற்று என்னுடைய பேஜில் ஒரு லைவ் என்னுடைய பேஜில் போன லைவில் கிளியராக அப்போவும் ஆரம்பத்தில் வனிதா விஷயத்தை பேச மாட்டேன் வனிதா பற்றியே எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பீட்டர் பால் அவருடைய டாப்பிக்கை மட்டும் அவரை சார்ந்த விஷயங்களை மட்டும் அவர் மின்னாடி நாள் போட்ட வீடியோவுக்கு என்னுடைய நான் மிஸ்ஸஸ் எலிசபெத் பீட்டர் பால் அவங்களுடைய பிரதிநிதியாக நான் தான் அவங்களோட லீகலையும் சேர்த்து லீகலுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுறேன் நான் தான் அவங்களுடைய ஃபர்தர் எம்பாரஸ்மெண்ட் அந்த பையனுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கேன் அண்ட் படிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் நான் தான் இருக்கேன் இப்போதைக்கு ஆனால் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இருந்தனோன்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பல பெண்கள் எனக்கு கால் பண்ணி அவருக்கு என்ன படிக்கிறதுக்கு வேணும் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னு இப்படி இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படி இருக்கும்போது முன்னாடி நாள் ஒரு ஆக கேவலமான ஒரு கேவலம்னா உச்சகட்ட கேவலமான ஒரு விஷயம் என்ன அவங்க வந்து ஒரு ப்ரோமோ போட்டாங்க அதான் இல்லை அவங்க வந்து ஒரு ஷோ பண்ணாங்களோ அதெல்லாம் கிடையாது யார் அதான் சொல்லியாச்சே யார் வேணாலும் யாராக வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்தீங்களா உங்களுக்கு ஷோ பண்ணி அதான் அதாவது அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டுருக்காங்களா பண்ணிவிடுவாங்களா பண்ண போகிறாங்களா இந்த ஸ்டாண்டு என்னென்னு இன்னும் அவங்களுக்குள்ளேயே வரல எந்த இன்டர்வியூலும் இன்னும் அவங்க வந்து இல்லை அப்போ வெட்டிங் டே கார்டு போட்டு வச்சிருந்ததே அது அது இல்லை அப்போ தண்ணி அடிச்சிங்களேன்னு சொன்னது அது அது இல்லை சிக்கன் சாப்பிட்டேன்னு சொன்னது அது இல்லை அதனால் அவங்க முதல்ல ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க முதல்ல ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் எனக்கு 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 அந்த கருமமும் தேவையில்லை அதான் வேணாம்னு சொல்லியாச்சுல வந்தாச்சுல அவரு ரொம்ப கிளியரா பப்ளிக் சேனல்ல அவங்களோட பிரைவேட் சேனல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்த வீடியோ எல்லாம் பார்த்து நான் பேசல பப்ளிக் சேனல்ல ஒரு ப்ரோமோ போட்டு மிஸ்ஸஸ் எலிசபெத் பீட்டர் பால பத்தி கண்டபடி கேவலமா ஒரு ப்ரோமோ ப்ரோமோலயே கண்டபடி ஒரு கேவலமான ப்ரோமோ அவங்க இங்கே பாருங்கள் அது வந்து அவ அவங்க அப்படியே ரசித்து ருசிச்சு என்ன வேணாலும் மக்களை வெறுப்பேற்றுறாங்களா வெறுப்பேற்றிட்டு போட்டோம் நீங்களாம் இவ்வளோ தானே பேசுவீங்க உங்களெல்லாம் செம்மையாக காண்டாகிறேன் அப்படின்னா பண்ணிட்டு போட்டோம் அதெல்லாம் அவங்க ப்ரைவேட் சேனலில் போட்டுறது பார்த்துட்டு கேட்டிருந்தா கூட நான் என்னுடைய ப்ரைவேட் சேனலில் என்னமோ போடுறேன் அப்படின்றது அப்பவும் பப்ளிக் பார்வைக்கு வரக்கூடாது ஆனால் அதை சொன்னால் கேட்க போகிறாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு போட்டோம் எதுக்கு நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் எலிசபெத் பீட்ரப்பால நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு யாருங்க அந்த உரிமையை விட்டா நான் பீட்ருபால பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் ஏறியுது நீங்க மிஸ்ஸஸ் பீட்ருபால பற்றி நீங்க பேசக்கூடாது நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியல நான் கண்டிப்பாக வந்து பேசுவேன் நான் தான் முதலே சொல்லிட்டேனே உங்க ஆட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டு வரமாட்டேன்னா நீங்களும் வீடியோ போட்டு வரமாட்டேன் அப்பா நம்ம எல்லாரையும் அனுப்பிச்சுட்டோம் இப்போ நம்ம எதாவது செய்யலான்னு அந்த விளையாட்டுலாம் வேணாம் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் அப்பவும் என் டெக்காரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வனிதாவை பற்றி நான் பேசவே இல்லை பீட்ரு பாலு நாள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக அவர் சொன்ன பொய்கள் நான் ஒய்ஃப் வந்து ஒரு அஃபேரில் இருக்காங்கன்னு பகிரங்கமான ஒரு மீடியாவில் வந்து ஒரு ஷோ பண்ணி இல்லை நான் சொல்ல மாட்டேன் அதை பற்றி நான் நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன காமெடி பண்ணுறீங்க நீங்கள் நான் என்ன காமெடி பண்ணுறீங்க இன்னும் அவனால் நீங்கள் பேசிடுவீங்க நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற பொய்யை வந்து எடுத்து சொல்லணும்னு கூட எனக்கு ஆர்வம் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற பொய்யை மக்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான வியாபாரமாக ஒரு ப்ரோமோ ஆக்குவீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை இன்னொரு சேனலில் போட்டு கே என்கேஷ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இதில் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி காமிச்சு எங்கள்கிட்ட பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை முடிவு பண்ணிட்டீங்க அதை யாருக்கு பிடிக்கிதுன்னு அந்த இலவு பிடிக்கிறவங்களுக்கு அவங்க அதை பார்க்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா என்னவா இருந்தாலும் வேடிக்கை பார்க்க போகிறக்கு ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கும் வேடிக்கை பார்க்கும்போதே இதையே இவர் தலையிடுறாருன்னு சொல்கிற ஒரு கூட்டம் தலையிடும் பிடிக்காதவங்க அதோட கருத்து தெரிவிக்க தான் செய்வாங்க அது பப்ளிக் கிரவுண்டில் வந்தால் ஓகே இப்போ ஒரு ஒரு கேள்வி மட்டும் அப்படி வச்சுறேன் என்ன அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கோர்ட்டு தான் பார்க்கும் இவங்க யாரு ஜட்ஜ் ஆயிடுவாங்க இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய பர்சனல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கறாங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க கரெக்ட் அவன் இது வந்து கோர்ட்டு தான் பார்த்துக்கோ கோர்ட் ஓப்பன்ல கோர்ட் ஓப்பன் ஆனால் கோர்ட்டு பார்க்க போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க என்னென்னலாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க அதையும் நாங்கள் கோர்ட் மூலியமாகவே பாத்துக்கிறோம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இது ரெண்டு லீகல் சம்பந்தப்பட்ட விஷயம் கரெக்டாக இப்போ அவங்க வந்து அவங்கள பற்றி மட்டுமே பேசிட்டு அவங்க என்ன நான் வந்து அவங்க ஏன் கிசடிச்சாங்கன்னு கேட்டேனா நான் ஏன் அவங்க கட்டி கட்டி பிடிச்சாங்கன்னு கேட்டேனா நான் ஏன் அவங்க ஊட்டி விட்டாங்கன்னு கேட்டேன்னா இதெல்லாம் அவங்க பொன்னாடி கேட்டுப்பாங்க அவங்க பொண்டாட்டி அதாவது அபிஷியல் லைசென்ஸ் கடை ஓனர் 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 கேட்பாங்க சரிங்களா கடையில் ரெண்டுக்கு இருக்கிறவங்க கடை ஓனரை பார்த்து பேசக்கூடாது நாம ரெண்டுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கே அங்கே பர்மிஷன் இருக்கா இல்லையான்றத கோர்ட்ல கேட்குறோம் லீஸ் டைம் மாதிரி அதை ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணிட்டு நினைச்சதெல்லாம் பேசலாம்னா அது அது கிரவுண்டு கிடையாது நீங்க வந்து அக்வயர் நீங்க வந்து அங்கே வந்து அக்யூசிங் பண்றீங்க இவங்க பணம் கேட்டாங்க அஞ்சு அஞ்சு லட்சமா பணம் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் எனக்கு வந்து விஷம் வச்சு பண்ணிட்டா அப்படின்னு நாளைக்கு அங்கே போனோன்னு நீ இந்த அலிகேஷன் எல்லாம் வந்து பப்ளிக் மீடியம் சைடில் ஒரு சைடில் பேசினா இன்னொரு சைடில் கவுண்டர் தான் கொடுப்பாங்க இவங்க பண்ணல நான் ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ கொடுத்தோன்னு வாய மூட்டு அதை பார்த்து அப்படியே பேசாம போக வேண்டியதானே நான் இன்டர்வியூல அவங்கள பத்தியே அவங்கள பத்தியே பேசல வெறும் நீங்க சட்டப்படி டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா என்னன்றத ரைஸ் பண்ண அந்த ரைஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக நீங்க கிளம்பி வரல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேலே எனக்கு அவ்வளோ கோபம் அந்த கலிசரை தான் கூப்பிடுதுன்னா நீங்கள் எதுக்கு வந்து காலை தேவை இல்லாமல் வந்து ஒரு அந்த சேனலில் வந்து அவங்க போனாங்கன்றது ஏன்னா இதே தான் எனக்கு நடந்துச்சு ஞாபகம் இருக்கா ஒரு இன்டர்வியூ இதில் என்ன ஒரு பயங்கரமாக நானாவது அவங்க சப்ஜெக்டில் கருத்து சொல்லி அந்த கருத்தில் அவங்க கிட்டே பேசாமல் சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவங்களுக்கு பயங்கர கோபம் ஆனால் இந்த கதை எப்படி இருக்குன்னா பீட்டர் பால பத்தி பீட்டர் பாலோடைய ஒய்ஃபு கிட்ட இவங்க பேசுனதுக்கு அதாவது மறுபடியும் சொல்ற கட ஓனர் கிட்ட கடை ஓனரை பத்தி மிஸ்ஸஸ் பீட்டர் பால் கிட்ட லக்ஷ்மி மேம் பேசுனதுக்கு இவங்க பத்து கால் அந்த சேனலுக்கு அடிச்சு இவங்களை வர வைக்கிறாங்க அவங்களாவது பத்து மணிக்கு ஃபேமிலியை பார்க்குற அந்த நேரத்தில் அதான் சொன்னேன் அந்த மெக்னானவசா நடந்தால் ஒரு நடக்கும் நான் புத்திசாலி

சரிங்களா எதுக்கு சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம அவங்க அவங்கள பத்தி பேசுனதுக்கு என்ன உரிமை உங்களுக்கு இருக்கு அவங்கள கேள்வி கேட்க அவங்க அவங்க வந்து வனிதா வனிதா இப்படி பண்ணுது அப்படின்னு ஏதாவது பேசினாங்களா அதனால பாய் சொல்லிட்டு போயாச்சுல நீ பாத்துக்கோ மனு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு அவங்க இந்த ஷோ பண்றவங்க அது பண்றாங்க இது பண்றாங்க உனக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு கண்ணாபின் பயம் வந்துருச்சு பயம் வந்தா இன்னொரு நாளும் பேசுவீங்களா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க நீங்க வர்ற அதாவது நான் அப்படியே மாதிரி சொல்றேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் குட்டி அம்மா கஸ்தூரி கஸ்தூரி மேம் அது யாரு தான் நான் சூர்யா சூர்யா தேவி அவங்க என்ன சூர்யா தேவி அதுக்கப்புறம் நாங்களாவது அஞ்சு பேர் ஏதோ ஒரு இன்வால்மெண்ட்ல ஏதோ பேசணும் இதில் நடுவில் வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க நாஞ்சல் விஜயன் லிஸ்ட்லயே இல்ல என்னன்னா நாஞ்சல் விஜயன் வெறும் ஐயோ நீங்களா சண்டை போட்டுருந்தீங்க நான் வெறும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன்ற அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு அவன் மூணு நாள் வச்சு 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 நாஞ்சல் விஜயன் லைக் மை பிரதர் நான் கால் நான் போன் நம்பர் வாங்கினா கால் கூட பண்ணி பேசல கால் பண்ணி என்ன திட்டலாம் ஐயோ எது அழுகுற எது அழுகுறேன்னு கேட்கலாம் நினைச்சேன் அடுத்த கெத்தா பேச போதா எனக்கு பெருமையா இருந்தது கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்ல யார வேணாலும் என்ன வேணாலும் பேசுறது எதை வேணாலும் பேசுறது இஷ்டத்துக்கு பேசுறது இப்படியே வந்து கேக்குறவங்க எல்லாம் லிஸ்ட்ல 10 10 10 11 11 11 11 லை என்ன பண்ணிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுனதே சம்ம கடுப்பு டு யூ نو வாட் இஸ் ஹூ இஸ் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் யூ نو வாட் ஹவ் எத்திக்கல் ஹிஸ் லைஃப் இஸ் moral ஹிஸ் லைஃப் இஸ் டு யூ ஹேவ் பீஸ் ஆஃப் எனக்கு யோசி யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு அசிங்கமா இல்ல உனக்கு அந்த மனுஷனா போய் கேள்வி கேட்குறேன் வாழ்ந்தவங்க கிட்டக்க சாபம் ஒரு கல்யாணத்துக்கு வந்து வாழ்ந்தவங்க எல்லாம் வாழ்த்துனாலே அந்த கல்யாணம் நிக்கிதா இல்லையான்னு தெரியல நல்லா வாழ்ந்தவங்க சாபத்தை வாங்கிட்டு ரெண்டு பொன் குழந்தைங்கள வச்சிட்டு இருக்க ஊர் சாபத்தை வாங்கிட்டு இருக்கேன் நீ இல்ல கேட்க உனக்கு இங்க பாரு இந்த தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல ட்விட்டர்ல அடிக்கிறவெல்லாம் வேணாம் நான் உங்கள் நான் அப்பவும் இவ்வளவு நடந்தது லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம்கோ இல்லை ராமகிருஷ்ணன் சாரோ பேசினதுக்கோ அப்போ கூட நான் வந்து உடனே நான் இது உள்ள டேலிட்லாம் பண்ணல நான் பொறுமையா சரி ஏதோ இது 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 இதுக்கு கெட்ட காலத்தோட உற்சாக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காலையில் ட்விட்டர்ல என்ன எதுக்கு ஒம்பு கிட்ட நான் உங்கள் லிஸ்ட்ல வந்தேண்ணா நான் நேற்று லைவ்ல பேசும்போது உன்னை பத்தி பேசல பீட்டர் பால நீ நீ முந்தா நேற்று வீடியோ நீ அவங்களுக்கு பேசுனா நான் தண்ணியில விளக்கம் வந்து பீட்டர் பால்கிட்ட சொல்லிட்டு போனேன் ஏன் பீட்டர் பால் பேசுறதெல்லாம் ஃப்ராடு ஊருக்கெல்லாம் நீங்கள் பொய்யா அது ஆஃபீஸ் இல்லாத ஆஃபீஸ்ன்றீங்க வேலை பார்க்காத படங்களை வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க அது எல்லாத்துக்கும் மேலே பீட்டர் பாலோடைய பர்சனல் அதாவது இவர் சொன்னார்ல அஃபேர் அப்படின்னு அவங்க மிஸ்ஸ நாங்கள் நீ விருந்தா சொல்லுவ நான் நான் உனக்கு படமே காமிக்கிறேன் அப்படின்றத சொன்னேன் என்கிட்ட இருக்குன்னு தானே சொன்னேன் நான் சட்டத்தை இன்னமும் பிளாக்மெயில் பண்ணுறேன்னு காலையில் ட்விட்டரில் போடுறேன் எனக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணி அவனே பிச்சைக்காரன் அவன்ட்டா பிளாக்மெயில் பண்ணி என்ன என்ன பிளாக்மெயில் பண்றதுன்னா நீ இந்த அம்மா நான் சொல்லட்டா இந்த அம்மாவுக்கு அஃபேர் சொல்லி நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா இல்ல மென்டல் டிப்ரெஷனை கிரியேட் பண்றியா இல்ல அந்த அம்மா வந்து எதாவது தப்பான முடிவு எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி அப்படியே வெறுப்பேத்தி என்ன ட்ரை பண்றியா அந்த பையன் அந்த அம்மாவும் நைட்டு பூரா தூங்கவே இல்லை இது வரைக்கும் அந்த அம்மா யாருக்காவது கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்கா யாருக்கிட்டையாவது கேட்டுருக்கா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அளவு அளவுட்டு அதாவது எனக்குலாம் செம்ம காலில் இருக்கேன் நான்லாம் உற்சாக காலில் இருக்கேன் சட்டப்படி தானே நீ பார்க்கணுன்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் உன்னை பற்றி என் கிட்டக்க லிஸ்ட்டு லிஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க வீடியோவும் ஃபோட்டோவும் அதுவும் இதுவும் எனக்கு தேவையே இல்லைன்னு நீ ராமகிருஷ்ணன் சார் சார்கிட்டையும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்டையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் காரணம் என்னன்னா அவங்க உன்னை பத்தி பேசவே இல்லை அவங்க அந்த மிஸ்ஸஸ் எலிசபெத் அவங்க மிஸ்ஸஸ் எலிசபெத் மெச்சூரா அமெச்சூரா எங்களுக்கு எவ்வளவு அவங்க சொன்னது தெரியும் உனக்கு பீட்ருப்பால கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசை எனக்கு அந்த குடும்பத்தை நீயே தானே சொல்ற லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் ரவீந்திரன் சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் கஸ்தரி மேம் சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் அவங்கள செய்யாதன்னு சொல்றதுக்கு நீ யாரு நாங்க சொன்னா பீட்ருப்பால நீ விட்டு போயிடுவியா உனக்கு பீட்ரு பால எவ்வளவு டிசம்பர்ல இருந்து தெரியும் அதனால நீ சொன்னா கேட்கணும் எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு ரெண்டு மூணு வாரம் தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு மூன்று லட்சம் மாதிரி உனக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் நான் அவன் பையனை பையனை கூட்டு வந்து என் கூட நிக்க வச்சு வனிதா என் எங்க அப்பனை விட்டுருன்னு சொல்ல வைக்கிற அதே நீ வந்து எலிசபெத் அவங்கள கூப்பிட்டு வச்சு ரவி நீங்க போயிடுங்க நாங்க எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல சொல்லு நான் உன்ட்ட ஓப்பனா கேட்கறேன் சொல்ல சொல்லிட்டா அந்த சின்ன பையன் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னென்னலாம் பேசுகிறான் தெரியுமா நேற்று அவன் வந்து ரெண்டு வீடியோவில் வந்தான் நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணேன் வராத மீடியா முன்னாடி வராதுன்னு தபார் அந்த சின்ன பையன் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் தப்பாக இருக்கு எதுக்கு தெரியுமா தா அப்பா அசிங்கமா பண்ணுறாரு கரைக்கு போக முடியலைன்றான் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இதை பண்ணுங்கன்றதை தான் நாங்கள் சொன்ன ஒரே விஷயம் இப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் சேலஞ்ச் பண்ற அஃபேரை ஆசிய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு உங்க கர்மமான லவ நீங்க வந்து லைவ காமிக்க போறீங்க நான் பகிரங்கமா சொல்றேன் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசணுன்ற அவசியம் இல்லை நீ நான் உனக்கு டேரக்டா சொல்றேன் கூட லைவ்ல வா உன்ட்ட கேட்கறதுக்கும் உன்ட்ட சொல்றதுக்கும் என்கிட்ட நிறைய இருக்கு நீ கொம்பன்னா நான் கும்கி சரியா இந்த படம் ஓட்டுற வேலை எல்லாம் யார்த்தி வச்சுக்காத நீ இந்த பாக்குறவங்க எல்லாம் வந்து பர்த்தியா பர்த்தியான்னு கேட்கறதுதான் உன் வேலையா நீ இங்க இது வரைக்கும் நீ என்ன நான் ஓப்பரா சொல்றேன் எங்க வீட்டில் நீ பேசுன அன்னைக்கு என்னை என்னெல்லாம் கிளம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு அவ்வளவு அவ்வளவு கோவம் இருந்தது என்ன கேட்ட நீ ஆம்பளையான்னு கேட்டேன் நீ என்ன கேட்ட நீ அடுத்தது உம்புடையார் யார் கூடயாவது ஓடி போயிட்டேன்னு கேட்டேன் என்ன கேட்ட நீ பூசிக்கான்னு கேட்டேன் இவ்வளவு பேசியும் உன்கிட்ட இவ்வளவு மரியாதையை பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா நான் ஏன் காசில் வாழ்கிறவன் ஓன் மாதிரி பிறந்ததுலேருந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணி அப்படி இப்படி வளர்த்து இப்படி விட்டாதனால தான் எப்படியும் எப்படியும் இருக்க நீ தரமாக வாழ்கிற எல்லாரையும் பிடிச்சி கேள்வி கேப்பே நீ எல்லோரு வாக்கு என்னதான் சொல்றேனே உன்னை கேட்குற அளவுக்கு நான் யோக்கியம் என்னன்னு கேட்டேனே அந்த யோக்கியம் நான் யோக்கியம்தான் நான் நான் ஒன்னும் யோக்கியமானவன்தான் சொல்ல வரல நீ ஒரு அசிங்கம்னு என்கிட்ட நூறு பேர் சொன்னாங்க ஒரு லட்சம் பேர் சொன்னாங்க ஆனா உன்னை உற்றாதன் கோடி பேர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா பொம்பளையா ஒரு ஒரு பொம்பளையா இப்படி பேசுறது எவனாலையுமே பொறுத்துக்க முடியல அறிவு கெட்ட அசிமா இல்ல அந்த அம்மா போய் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கிற ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு அது இதுன்னு நீ நாசமா போயிடுவேன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கலாம் நீ நல்லா இருப்பேன்னு சொல்றதுக்கு நீ ஒரு அத்தனையா சம்பாதிக்க பாரு பிள்ளைங்க உனக்கு என் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட் என் பிள்ளைங்க தான் உலகம்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து வாழ்ந்தவங்களை பத்தி பேசுறீங்க அசிங்கமா இல்ல உனக்கு நீ இந்த வீடியோ பார்த்து எப்படி நீ ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும்னு நீ நினைப்பேன்னு தெரியும் நீ நீ செய்யணும் நீ செஞ்சு அதில் காண்டாகி நான் சிலதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் நீ பேசினா அதான் அதை பண்ண முடியும் ஏன்னா நீ அதான சொல்ற யார் வந்து லைவ் பண்ணாலும் இதை தானே நீ கேட்ப யார் வந்து எதை பேசினாலும் நாங்க பீற்றுப்பால பேசினாலும் நீ வருவே நாங்க பிரச்சனையை பேசினாலும் நீ வருவே நீ சொல்றதெல்லாம் தான் நாங்க கேட்கணும் நான் சொல் நாங்கள் எங்களுக்கு உ கரும நான் உன்ட்டெல்லாம் சொல்றது எனக்கு எதுவுமே கிடையாது நான் விட்டுட்டேன் நான் பேசாம போயிட்டேன்

இதுக்கு இவன் நான் இத்திர வரைக்கும் இவ்வளோ தூரம் பேசுறேனே இவங்க கேட்க மாட்டீங்களா அவங்க கேட்க மாட்டீங்களா அதா இதா அந்த அம்மா நேற்று பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டாங்க பாத்தியா யாராச்சும் எனக்காக போராடுங்க கேளுங்க எதாவது பண்ணுங்க உனக்கு பயந்து எல்லாரும் இருக்காங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்காத உன்னை தொடவே வேணான்னு எல்லாரும் இருக்காங்க நீ என்னை அசிங்கப்படுத்துக்கிறேன்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி அந்த குடும்பத்துக்கே இருக்கேனா நான் இறங்குனதுலருந்து பின்வாங்க மாட்டேன்றதுல ஒரு முடிவாக இருக்கிறதுனால தான் எனக்கும் எப்பார் என் படிப்பை விட்டு எனக்கு இருக்கிற வேலையை விட்டு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பார்க்குறது தனி எனக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கான வேலைகள் இருக்கு ஆனால் அது எதுலையும் நீ அந்த குடும்பத்தை நாசம் பண்ணு நினச்சேன்னா நான் விடவே மாட்டேன் நான் முடிவா இருக்கேன் சும்மா நீ உனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உன் பிரச்சனையை உனக்கு மூடிக்கிட்டு உள்ளே வச்சு பண்ண தெரியல வாய் விட்டு வாய் விட்டு வாய் விட்டு மாட்டிக்கிட்டே இருக்கேன் என்ன உன்னோட ஒரு சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அஞ்சரை லட்சம் இருக்குமா அதை ஒரு இந்த கோர்ட்டு விஷயம் முடிஞ்சுட்டு அதை தான் சம்பாதிங்க அது என்ன அதில் சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது எஸ் அதாவது நம்ம வந்து லைம் லைட்லேயே இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ இதில் கேட்டால் நான் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறேன் இந்த பப்ளிசிட்டி வந்து ஒரு மட்டமான பப்ளிசிட்டி இதில் சோறு சாப்பிட்டேன்னா நான் எல்லாம் நல்லதாய்க்கே போறக்கலாம் அறிவு கட்ட அசிங்கம்னா என்னன்னே தெரியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க உன்னை பத்தி ஆனால் அது கொஞ்சம் கூட இல்லைன்னு அந்த அம்மாவை பேசியே நீ அது இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டேன் உனக்கு சூர்யாதேவிக்கு சூர்யாதேவியை சொல்லி கால் அவ காலில் போய் விடு இப்போ ஸ்டேஷனில் சொன்னியே கேட்கக்கூடாத வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தைகள் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறது அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல அதாவது நீ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசணும்ல நீ குட்டி பத்மணி அம்மாவே பேசிட்ட சரியா அதனால அது மேட்ரு இல்லை ராமகிருஷ்ணன் சார் நீ எப்படி பேசுவா நீ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எந்த தைரியத்தில் நீ பேசிக்கிட்டு இருக்க இந்த பார் நான் எல்லாம் சினிமா பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது நாளை சினிமாவில் இல்லைன்னா அவசியம் கிடையாது எனக்கு என்ன மிஞ்சு மிஞ்சு போனால் இந்த ஒரு ரெண்டு படம் இன்னும் ஒரு மூணு படத்துக்கு கமிட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு சின்ன சின்ன ஏரியா ஒய்ட் ரீஃபண்ட் இருக்குது முடிச்சுட்டு போட்டு சினிமா பாட போச்சுன்னா ஒன்னே வேலைன்னு வச்சு தூக்கம் அனுப்பிச்சிடுவேன் நான் விளையாட்டு அமைச்சிருக்கேன் நீ எவ்வளவு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த அறிவு இந்த அறிவு இல்லையா போய் இந்த சாண்டலையில் கை வைக்கிறான் எனக்கு என்ன கேட்கலன்னு நினைக்கிறியா நீ அதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்டுருவாங்கன்னு உட்காந்து விட்டுட்டு ஜாக்கிரதையா ஒரு லிமிட்ல இரு உனக்க உனக்கு அந்த அந்த காலக்கைய மாதிரி ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் வேணும்னா நீ அவனை வச்சுக்கோ யாரு இங்கே வந்து அந்த அம்மா வந்து நீ 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 ஒன்னு சொல்றல கோர்ட்ல பார்த்து பாத்துக்கலான்னு அவங்க தான் அதுவும் கிளியரா சொல்றாங்களா கோர்ட்ல பார்த்து பாத்துக்கிறாங்கன்னு இந்த நக்கால்ட்டி எல்லாம் வேணாம் அவனை பெருசா ப்ரொஜெக்ட் பண்றது இந்த அம்மா மேல தவறு கிரியேட் பண்றது ஹவு சீப் ஆம்ல நீ இன்னொரு வார்த்தை சொல்ற அதாவது உனக்கு உனக்கு அந்த ஸ்டாண்டர்டே கிடையாது நீ முதல்ல சொன்னா அடுத்தது ஒண்ணு மாத்துவ அடுத்தது சொன்னா அடுத்தது ஒண்ணு மாத்துவ உனக்கு நீ நினைச்சிட்டு இருக்கியா லைஃப்ல பிக் பாஸ் மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே வாழ்க்கையை தள்ளிட்டு போயிடலான்னு இல்ல கேக்குறேன் உன் இஷ்டத்துக்கு என்ன அதுவும் சரி பீட்டர் இங்க அதான் பீட்டர் பால கூப்பிட்டு வந்த உனக்கு ஒரே ஒரு ஜென்டலா ஜென்டலா உனக்கு அது என்னன்னே தெரியாது இது எங்கள் பீற்று பால் வெளில வந்து இது எங்கள் ஃபேமிலி விஷயம் வனிதாவாக இருக்கட்டும் ப இருக்கட்டும் தயவு செய்து நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்தராக பேசாதீங்க கோர்ட்டில் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் பெரிய வீரா ரஜினியா ராணி நீ மயிரு டே ஹேண்டில் பண்ணுறீங்களா நீங்கள் மனசுக்குள்ளே வச்சே பூட்டிவிட்டாங்களாம் டேய் இந்த பார் எனக்கு அந்த அக்காக்காக தான் பேசாமல் பார்க்குறேன் நீ எப்படியும் கோர்ட் டேய் நீ மற்றவங்களாவது பரவாயில்லடா உன்னோட ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து அவ்வளோ காண்டு நீ இவ்வளவு எச்ச ஆனா நீ வந்து எல்லாம் சிண்டு முடிச்சுட்டு வேலை பாக்குறியா உன்னை அப்படியே கூப்பிட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கணும்டா அறிவு கட்ட மாடு உன் புள்ள சொல்ற எங்க அப்ப நான் கலாயின்னு நீ அந்த அம்மாவை பேசுற நீ உன் பிள்ளைய ஒரு ஒரு தரவை வச்சு பேசுறேன்னா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு டேய் நான் உனக்கு பீட்ரு பாலு நீ பொரு எனக்கு தெரிஞ்சு நீ நீ சொன்ன மொத்த இன்டர்வியூவில் எனக்கு பிடிச்சது ஒன்று சொல்கிறேண்டா நீ மட்டும்தான் அந்த இடத்துல என்ன அடிச்சாலும் தாங்குவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு உன் சுரணைக்கு ஒன்று சொல்கிறேன் பொறுமையாக கேளு எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூவை கேட்டுட்டு கூப்பிடு எப்போ சிக்கன் ஊட்டுவாங்க எப்போ வெஜ்ஜி ஊட்டுவாங்கலாம் வாயை திறக்காமல் இப்போ வாயை திறந்து இந்த பார் நாம் ஏதாவது பண்ணால் அந்த பக்கம் ஏதாவது நடக்குது அதனால் நாம் கோர்ட்டில் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் இருப்போம் ஊர் ரொம்ப இழுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவுக்கு நீங்களா போயிடுங்க இல்ல புட்டியே நாங்க அப்படியே கழுவிட்டு வந்த கமல்ஹாசன் நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சம்மகில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் சம்மகான்ல இருக்காங்க அது உனக்கு நல்லது இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் இந்த பிரச்சனை எனக்கு தேவையே கிடையாது என்ன நீ வாங்கிட்டு வந்து உள்ள ஊட்ட இந்த மாதிரி தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரி தான் வாங்கிட்டு வந்து உள்ள விட்ட ஆனா நீ என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேற யாராச்சும் நடிகர்கள் நடிகைகளோ யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா இவ்வளவு கேவலமா கேட்டு விட்டா அந்த பயத்துல யாரும் வரமாட்டாங்கன்ற சீப் ஸ்ட்ராட்டஜி தானே நீ என்னை இத்தனை தடவை அடிச்சா அசிங்கப்பட்டு முன்னாடி மேலே நிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா நீ ஒரு கேடுகட்ட பொம்பளை உன் இருந்து உள்ளதே எனக்கு ஒன்னும் ஆயிட இல்லை எனக்கு உன்னை வந்து ஒரு தடவை கூட தரம் குறைஞ்சு பேசக்கூடாதுன்றதுக்கு ஒரே காரணம் எனக்கு ரெண்டு பேர் மேல பயங்கரமான மரியாதை இருக்கு உன்னு விஜயகுமார் சார் இன்னொன்னு அருண் விஜயனா எனக்கு அவங்க மேல பயங்கர மரியாதை இருக்கு ஆனா என் குடும்பத்தை பத்தி பேசினா எந்த குடும்பத்தையும் பார்க்காம பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சும் அவங்க மேல இருக்க மரியாதைக்கு தான் நான் பேசாம போறேன் நான் உனக்கு குடும்பத்தை பத்தி பேசினேன்னா ஏதாவது உன் தரங்கிட்டு பேசுனா எவ்வளவு கேவலமா பேசினேன் பேசாம போல நான் என்ன பேசுனதுக்கே இவ்வளவு வந்து உன்கிட்ட பேசுனது கிடையாது தயவு செய்து இன்னொரு தடவை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நான் இவ்வளவு கத்துனா இதெல்லாம் அவ்வளவு தேவையா அப்படின்னு நினச்சா தேவைதான் ஏன்னா நேற்று நீ பண்ணதுக்கு தேவையில்லாதது நீ தேவையில்லாதது நீ என்ன நினைச்ச இப்படி ஒரு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படி வாங்கி விட்டோம்னா நீ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்ல லக்ஷ்மி மேம் கேட்டதே தப்பு ராமகிருஷ்ணன் சார் கேட்டது நான் மறு சொல்றேன் பாரு பஞ்சமா பாதகம் ஒன்று பண்ற அந்த மனுஷன் வந்து ப்ரொஃபைல் தெரியாம சும்மா எல்லாருக்கிட்டையும் வாய் விடாத தயவு செய்து சொல்கிறேன் எல்லாரும் பொறுத்துக்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது நானே நீ உன் லிஸ்ட்டில் நான் இருந்திருப்பேனா நீ அடுத்த நாள் நான் காலில் எடு பத்து மணிக்கு எடுக்கின்றா நான் உன்னை இன்னைக்கு வரைக்கும் அக்காந்தா கூப்பிட்ருப்பேன் அறிவு கட்ட லூசே நீ ஃபோன் அடித்தா எடுத்தாகணும் நீ பேசினா கேட்கணும் நீ சொன்னால் நடக்கணுன்னா நான் உன் வீட்டு பீற்றுப்பால் இல்லைன்னு நூறு தடவை சொல்லிட்டேன் அதே மாதிரி நீ இந்த மாதிரி கேட்குற கேள்விக்கு எவனுமே பீற்றுப்பால் இல்லை பீற்றுப்பாலே ஒரு ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வச்சுட்டு பேசாத இந்த இவ்வளவு கோபம் எனக்கு வந்தது என்னன்னா நான் தான் உன் பக்கம் வரலன்னு சொல்லிட்டேன்ல என்ன எதுக்கு ட்விட்டர்ல ஒம்புகிட்ட நான் உன்னை பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் சொல்றேன் பீட்டர் பாலோடைய பத்தின விஷயங்கள் பிளாக்மெயில் நினைச்சேன்னா நீ ஒன்னா மாதிரி கிடையாது பீட்டர் பாலோடைய குடும்பத்தை டிஃபேம் பண்ண இல்ல பீட்டர் பால் வைஃபோடைய அலிகேஷன் மூலிமா அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண இதெல்லாம் பண்ணனா அதுக்கு சப்போர்ட் பண்ற நான் வராம யார் வருவா நீ மறுபடியும் சொல்ற நீ சொன்ன பூசணிக்கா நான் கிடையாது ஒன்று பிடிச்ச பொங்கு சனி உன்னை சும்மாவே விட மாட்டேன் நான் இலக்கிறதுக்கு எல்லாருக்கும் இருக்கு எல்லார் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க எல்லார் வீட்டு பொம்பளைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகத்திலேயே நீ பேசுறத நீயே ரசிக்கிற ஒரு ஆள் நீ மட்டும்தான் இல்ல உன் கிட்டக்க இத ரசிச்சு யாராச்சும் ஏதாவது எச்சா வாங்கி தின்றவனுங்க இருந்தானுங்கன்னா அவங்க வீட்டு பொம்பளைங்க கால இருக்கிற கழட்டி அடிக்கணும் நியாயமா இத நீ யோசிச்சு பாரு நீ பண்றது எந்த ஒரு வைஃபுக்குமே கோவம் வரும் டைவர்ஸ்க்கு முன்னாடி ஆனா அவ்வளவு பண்ற நீ இந்த இளவை கூட டைவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிட்டு பண்ணா எவனுமே கேட்க மாட்டான் இல்ல ஓ பிரைவேட் சேனல்ல பண்ணுன்னா ப்ரோமோ விடுறீங்களோ ப்ரோமோ

என்சைக்லோபீடியா விக்கிபீடியா கூகுள் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே நீ தானே சொன்ன கூகுள் பூரா ஒழுங்குமரியா இந்த சீன் அன்னைக்கு அவனை எங்கெங்கெல்லாம் நீ நீ பார்க்க தானே போகிற ஒழுங்கு இந்த உன் குடும்ப பிரச்சனைய உன் குடும்ப பிரச்சனையை கோர்ட்டுக்கு போகுதுன்னு இன்னும் கோர்ட்டுக்கு எல்லாம் அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வச்சு அதை ப்ராப்பரா சால்வ் பண்ணிக்கோ சும்மா வர எங்க இன்னைக்கு என்ன ட்விட்டர்ல எதுக்கு நீ தேவையில்லாம பண்ணவே பண்ணாத நீ வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கோ கஸ்தூரி மேம்க்கோ ஏதாவது பண்ண நினைக்கிறியா அவன் நீ ஒன் உனக்கு அவ் அவங்களுக்கு என் அவங்களுக்கு இன்னும் இந்த சாச்சுரேஷன் கண்டிப்பாக வந்திருக்கும் அசிங்கமாக ஏதாவது கேட்கலான்னு நினச்சா அந்த அசிங்கத்துக்கே டஃப் கொடுக்குறாள் நீ உங்ககிட்ட டீசெண்டாக பேசணும்னு நினச்சா டீசெண்டே அசிங்கமாக இருக்கும் அதனால் இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாது உங்ககிட்ட பேசுறதுக்கு மதன் கார்கி சார் கிட்ட தான் லாங்குவேஜ் வாங்கணும் ஏன்னா தமிழ் எல்லாம் முடிச்சு போச்சு இங்கிலீஷில் நீ பேசுறதெல்லாம் வேற லெவலில் இருக்கு உங்ககிட்ட பேசணும்னா இனி பேசாமல் போகிறது தான் கரெக்டுன்னு தான் நான் அழுகிறேன்னு பொழைச்சி போட்டு போயிட்டேன் அப்படியே போயிடணும் ஆம்ல ஃபூல்ஸு யார்கிட்ட வம்பு கிழிக்கிற பேசாமல் போயிடு நான் உன் பக்கமே வரலன்னு கிளியராக சொல்லிட்டு தானே இருக்கேன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தோட்டம் இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னே உனக்கு மறுபடியும் தலையிலிருந்து ஏதாவது ஒன்று விரிச்சு மீடியா முன்னாடி நம்ம கேட்டுட்டாங்க நம்மளுடைய அஞ்சு லட்சத்தோட ஏகோபித்த ஃபேன்ஸுக்கு முன்னாடி நமக்கு அசிங்கமாக போயிடுச்சு நாம் யாருன்னு காட்டி ஆகணும்னு ஏதாவது கிருதவன் பண்ணேன் நானும் சொல்கிறேன் நான் கிருக்கேன் நானும் ஒரு பெரிய கிருக்கேன் எப்படிப்பட்ட கிருக்கேன்னா நீ செய்ய அப்ப நான் செய்கிறாப்பார் ஆமாம் அவன் கிற்கன் தான் போல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நீ பேசுனதுலருந்து நான் இந்த விஷயத்தில் தலையிட சம்மந்தமே இல்லாத ஒன்று எனக்கு இழுத்துல வந்து விட்டேன் நான் எப்படா முப்பதாம் தேதி லாக்டவுன் முடியும் என்னோடய படம் ஷூட்டிங் எப்படாக ஆரம்பிக்கும் எனக்கு அடுத்ததுக்கு 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 எல்லாம் நிறைய வேலை இருக்குது அது சம்மந்தமாக தான் இருக்கேன் ஒருவேளை முப்பது வரைக்கும் தான் அந்த விளையாட்டு லைன்ல விளையாடு நான் தான் போலீஸா இருந்தாலும் லீகலாக இருந்தாலும் பார்க்கலாம் தான் உட்காந்துருக்கேன் இதை எத்தனை லேடி லாயர்ஸ் பார்க்கறாங்க எத்தனை லேடி போலீஸ் பார்க்கறாங்க எத்தனை பேர் பார்க்கறாங்க நீ எல்லாரும் கேட்பாங்க இந்த மாத சங்க உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொண்ணுக்கு ஒரு பொண்ணுங்க வரமாட்டாங்கன்றதை நான் இந்த தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதே இதே இது சரியா கூட ஒரு ஒரு உண்மையா சரியா கரெக்டா இருக்கான்னு கூட தெரியாம என் தலைவர் சிம்பு வீட்டில் போய் என்னன்னே தெரியாம நின்னிங்க அது அவர் பண்ணாரா பண்ணலையா எந்த ஒரு லீகல் எவிடென்ஸும் இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது அவர் பேர்ல ஸ்பார்க் ஆச்சு ஒரு கூட்டமே நின்னிங்க இந்த அம்மாவுக்கு பெரிய வேல்யூ இல்ல இந்த அம்மா ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது அதனால வரமாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த மனுஷன் மேல சிம்பு மேல ஒரு தப்பு இல்லை அதனாலதான் அது ஜெய்ரியமா பேஸ் பண்ணாரு அதான் அவர் படத்திலே சொல்றாரு கெட்டவனு பேர் எடுத்தால் நல்லவண்ணு ஒரே ஒரு விஷயம் நானும் சம்பந்தம் இல்லாமல் டாபிக் எங்கெங்கயோ டிவேட் ஆறேன் ஏன்னா சங்க மாதர் சங்கம் பாயிண்ட் வரும்போது போது ஏன்னா என்கிட்ட கேட்டாங்க என்னங்க சிம்புஷுக்குலாம் வராங்க இதுக்கெல்லாம் வராங்கன்னும் போது வனிதா எங்க அம்மா பேர் வனிதா அதனாலதான் உன் ஆரம்பத்துல இருந்து அக்கானே கூப்பிட்டது நல்லா கேட்டுக்கோ பீட்டர் பாலோடைய ஒழுங்கா பொத்திக்கிட்டு உன் பிரச்சனை நீயாவே சால்வ் பண்ணிவி இன்னும் ஒரு தடவை எலிசபெத் பீட்டர் பால தொட்ட நீ கெட்ட நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ரெண்டாவது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்டேயும் ராமகிருஷ்ணன் சார் சார்கிட்டையும் உன் வலைத்தளத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேளு நீ பண்ணது சைபர் புல்லிங் ஏகப்பட்ட அதாவது கிரிமினல் ஆக்ஷனுக்கு எடுக்கக்கூடிய எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அவ்வளவு கண்டென்ட்டில் லீகலாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்காத லாயர் ஸ்ரீதர் சார் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூ ஹேவ் யூ ஆர் யூ ஆர் சம் ஒன் நான் வந்து உங்ககிட்ட ஒழுங்காக தான் நான் உங்களை அப்ரோச் பண்ணதே என்னென்னா இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காலே பண்ணேன் நீங்கள் என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க என்ன பேசக்கூட விடலை வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஆம் டெலிங் யூ அகெயின் ஷீ இஸ் ஆக்சுவலி கிராஸிங் த லிமிட்ஸ் இன் எக்ஸ் டச்சிங் ஆல் த நோஸ் ஐ ஹோப் யூ நோ த லா பெட்டர் தேன் எனிபடி ஆன்

இதை பேசுறது நான் தான் கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டு வெளில போயிட்டேன் எதுக்கு நீங்கள் ட்விட்டரில் என் பேர் போடுறாங்க நான் பீட்டர்பால பற்றி பேசுறேன் நான் பீட்டர்பால பற்றி பேசுகிறேன் ராமகிருஷ்ணன் பேசுகிறது என்ன அர்த்தம் ராமகிருஷ்ணன் சார் அப்படிலாம் நாங்கள் நீங்கள் பேச விட்டுலாம் வேடிக்கை பார்த்துட மாட்டோம் ஏன்னா எனக்கு பர்சனலாக அவரை ரொம்ப வருஷம் தெரியும் நான் தான் சொல்கிறேனே நீ மிச்சம் வைக்கிற எல்லா இடத்தையும் நான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது தயவுசெய்து இந்த வேலையை பண்ணாதீங்க லெட் அஸ் நாட் மேக் இட் அ வார் ஆஸ்க் இம் ஆஸ்க் ஹர் ப்ளீஸ் ஆஸ்கர் ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ சார் நீங்கள் தயவு செய்து அவங்கள சாரி கேட்க வெரி சீரியஸ்லி ஆன் திஸ் நோ ப்ளீஸ் ஐ வுட் ஐ வுட் சே ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தர் லாஃபுல்லாகவும் சென்சிபுலாகவும் உங்களுக்கு பேசி புரிய வைப்பாங்க நான் நினைக்கிறது நம்புறது உங்க ஒருத்தர் தான் அதனால தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அவங்களுக்கு புரியாதுங்க அவங்க என்ன சொன்னாலும் காதில் ஏறாது என்ன சொன்னாலும் தலை கண்ணம் தான் நான் சொல்லிட்டேனே நீ என் உடம்பை பற்றி பேசுற பேஸ் பேசு நீ எங்கே நீ எங்கே போய் லீப்போ செக்ஷன் பண்ணியோ அங்கே என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல பேசு படம் கிளைமேக்ஸ் வரும்போது நீ தேவையில்லாமல் தொட்டு பல விஷயங்கள பப்ளிக்கை நம்மளே கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது நம்மளை பா நம்ம வந்து அந்த யூடியூப் கண்டென்ட்ல இருக்கிறது தான் மக்கள் ஆனால் இதில் ஒன்று இருக்குது எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் உனக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நீ பண்ண இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு எப்படி ஒருத்தர் ஆல்வேஸ் இன்டர்வியின் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தஸ் புஸ்ஸுன்னு ஒருத்தன் வந்து பேசுவான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ பண்ணதெல்லாம் பார்த்து ஒருத்தனுக்கு கடுப்பாகி கமெண்ட் போட்டானா அவன் நல்லவன் அதையே தாண்டி ஒருத்தன் வீடியோ போட்டானா அவனுக்கு இன்னும் நிறைய நல்ல மனசு இருக்க தன்னுடைய வெளிப்பாடு காமிக்கிறான் ஆனால் எதுவுமே இல்லாமல் இதே டெய்லி எப்போ சீட்டு இருந்தால் இது நாட்டுக்கு தேவைன்னா அவனுக்கு டெய்லி டெய்லி கண்டென்ட் பார்க்க தான் ஆசையை தவிர அவனுக்கு தமிழ் அவனுக்கு எந்த ஒரு சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவிலலாம் சொல்ல அவனுக்கு நியூஸ் வேணும் அவ்வளவுதான் நாம் ரெண்டு பேருமே நியூஸாக தான் இருக்கும் அசிங்கமாக இருக்குது உனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்குது ஆனால் ஒன்னால தான் அது ஆகுது நீ தொடாதன்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உனக்காவது சேனல் இருக்குது சம்பாதிக்க நான் எதை பேசினாலும் ஏதோ ஒரு சேனலில் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கேன் ஒன்றால் ஒன் ஸ்டைலில் சொல்லணுன்னா நான் பெரிய பப்ளிசிட்டி ஆகிட்டேன் சரியா இந்த வேலையை அசிங்கமாக பண்ணாத அவ்வளவுதான் சொல்லுவேன் இது இதே வந்து கடைசி நோட்டாக வச்சுக்கோ இவரை ஒரு கேள்வி கேட்க விடல ஓன் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணேன் நீ கேட்குறதாலனா நான் பேச முடியாது நான் பேசுறத நீ கேளுன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட அவர் கேட்டுக்கிறேன்ட்டார் அவர் அந்த பயத்தில் தான் கையை கட்டிட்டு பயம் பண்ணி நடுக்கிட்டு வந்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த இந்த டெலிகாஸ்ட் போகும்போது எப்படியும் அவருக்கு ஜோனாக வந்திருக்கும் இப்போ நீங்கள் போய் கொரோனாவுக்கு என்னன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஓகே சரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட வந்து லைவ் பண்ணிங்க இந்த விஷயத்தை ஒட்டி ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் வந்து உங்களை இது பண்ணதாக சொன்னீங்க ஸோ அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ மற்றவங்களாம் வந்து லைவ் கூப்பிட்டு மிரட்டினாங்க ஸோ உங்களை வந்து ட்விட்டரில் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஏன் தான் சொல்கிறேனே அதாவது பீட்ரு பாலை வந்து நான் கேள்வி கேட்கறலாம் பீட்ரு பாலுக்கு அவங்களே இன்னும் யாருன்னு அஃபிஷியலாக தெரில அவங்க அஃபேர்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஓகே அதெல்லாம் கோர்ட்டில் பார்த்து பண்ணிக்கிட்டோம் பீட்ரு பால் வந்து ஏமாத்துறது என்னோட சைடு அவரை வந்து என்னுடைய சைடில் இருக்கிற பர்சனுடைய இதை வந்து ஒய்ஃப் வந்து அலிகேட் பண்ணாங்க அதை நான் கேள்வி கேட்டேன் நான் கேள்வி எடுத்து இது இதனால் ரொம்ப போச்சு இவங்க ராமகிருஷ்ணன் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசலாம் நாஞ்சல் சம்மந்தம் இல்லாமல் பேசலாம் இது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு சரிங்களா இவங்க காலையில் எதுக்கு சம்மந்தம் நீங்கள் பாருங்க ட்விட்டரில் டேக் பண்ணி ட்வீட் பண்ணி எதுக்கு என்ன நான் தான் வரவே இல்லையே உன்னை பற்றி நீ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் பேசினதுக்கு கூட உடனே நிறைய ரிட்டையர்லாம் பண்ணவே இல்லை எதுக்கு என்ன நீ வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணுற திருப்பி திருப்பி இந்த தப்பு தான் நீ பண்ணுறேன்ற நீ என்னை நான் போயிடுவேன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது நீ அப்படி எப்படி நான் நீ எனக்கு சாரி சொல்கிறான்னு சொன்னதுனால நான் உள்ளே வந்தேன் நீ எதுக்கு என்ன சாரி சொல்றேன்னு அது தான் போயிட்டு இருக்குது வால் மாதிரி ஓகே இப்போ இன்னைக்கு நீங்க சில ஆதாரங்கள் வெளியிடறதா வந்து அது நான் இன்னைக்கு ஆதாரங்கள் வெளியிடல இன்னொரு தடவை பார்ட் டூ வீடியோ வந்துச்சுன்னா ஆதாரங்களை கண்டிப்பா வெளியிடுவேன்னு சொன்னேன் ரெண்டாவது ஆதாரங்கள் வெளியிடுறது சட்டத்துக்கு தான் மக்களுக்கு தேவையில்லை ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் பார்க்கற நிலைமையை தூண்டி விட்டுட்டா கண்டிப்பா செய்ய தான் செய்வேன் நன்றி சார் உங்க நேரத்துக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு தான் சொல்லும் ஒரு கேள்வியும் கேட்க கூடல நியாயமாக பட் ஆனால் இங்கே கேள்வி நான் கேட்குற நேரத்தில் இருக்குது நீங்கள் கேட்குற நேரத்தில் இல்லைன்றது தான் நான் வந்து ஆங்கர் இல்லை எந்த சக மனுஷனையும் மதிக்க மதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இதை வந்து எந்த ஒரு சக ஆங்கராக இருக்கட்டும் அவங்க மைக்கு தூக்கிட்டாங்கன்னா அவங்க பீட்டர் பால் மாதிரி பக்கெட் தூக்குறவங்கன்ற நினைக்கக்கூடாது அவங்க மைக்கை தூக்கி ஒரு தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலுக்கான மரியாதையை கொடுங்க தான் லக்ஷ்மிநாகிருஷ்ணன் அதுலேயும் கேட்டாங்க எவ்ரிபடி ஹேஸ் த ரெஸ்பெக்ட் என்ஷோர் தட் யூ கிவ் யூ டேக் இட் பேக் ஆர் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் இட் இப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ என்ஷூர் தட் டோன்ட் டூ தட் தேங்க்யூ